நண்பர்களுக்கு வணக்கம். டெய்லி ஒரு சிந்தனையை ஏதாவது சிந்திப்போன்றதாக நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்றைக்கி ஒரு சிந்தனையை நம்ம சிந்திப்போம். உலகின் அனைத்து உயிர்களின் ஓட்டமும் ஒரு தேடல் நோக்கியே நகர்ந்து கொண்டு இருக்கிறது. சிறு குழந்தையாக இருக்கும்போது நம்ம ஆரம்பிக்கிற அந்த ஓட்டம் நம்முடைய இறுதி மூச்சு வரை தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. தேடல் எல்லா வாழ்க்கை கடலில் விடப்பட்ட காகித கப்பலை போல தான் திசை மாறி மூழ்கி போகும். படிப்பை முடித்துவிட்டு வெளியே வரும் அனைவரின் கனவு என்னவாக இருக்குது? வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலையை அடைவது தான் நோக்கமாக இருக்குது. அதுக்கு சரியான வழி எல்லாருமே வேலை தான் அப்படின்னு தேடிட்டுருக்காங்க. வேலைக்கு போய் என்றைக்கு பணக்காரன் ஆகிறது? வேலைக்கு போனால் என்ன செய்வோம்? வாயும் அவ்வளோத்தையும் கழுவலாம், அவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லுவோம். சரியான உத்தியோகத்திலிருந்து நியாயமாக சம்பாரித்து ஒரு மனுஷன் முன்னுக்கு வர முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியாக தான் அந்த காலத்தில் இருக்குது. அப்போது நம்ம தகுதியான ஒரு வேலையை அமைத்து கொண்டு வாழ்வது என்பது ஏதோ இந்த உலகத்தில் வாழறதுக்காக வேலைக்கு போகணுன்ற போல தான் இருக்கும். மகிழ்ச்சிகரமாக வேலைக்கு போகிறோன்ற போல் இருக்காது. அதுக்கான தகுதியை நம்ம கல்வி முறை கற்றுக் கொடுக்கறதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. படிக்கிற ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க? நல்லா படி, வேலைக்கு போகலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. சொல்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டால் தனியார் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர். அவங்களுக்கே 6000-7000 தான் சம்பளம். ஆனால் வாழ்க்கை பரிதாபமாக தான் இருக்குது. அப்போ ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற எந்தாவது ஒரு சிலபஸ் நம்ம வாழ்க்கையில் பயன் தருதானா? இல்லை. ஒரு 12th வரைக்கும் படிக்கிற எந்த பாடமும் நம்ம வாழ்க்கையில் பயனுள்ளதாகவே இல்லை, பயனற்றதாக தான் இருக்குது. இந்த கல்வி முறை சரியாக மாறணும். எப்போ மாறணே தான் தெரியல. இன்னும் சில விஷயங்களை நம்ம பேசுவோம். கல்லூரியில் நாம் சிறு கூட்டிலிருந்து வெளியே தேடி வரும் அனைவரின் கனவும் கையில் ஒரு நல்ல வேலை, பயனரே ஊதியம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, இது மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை கனவாக இருக்குது. பெரும்பாலோருக்கு கற்றுக்கொள்ள விரும்பவில்லை. நம்மெல்லாம் யாராவது கற்றுக்க விரும்புகிறோமா? இல்லை. படிக்கிறோம், டீச்சருக்காக படிக்கிறோம், பாஸ் பண்ணுறது தான் படிக்கிறோம். ஆனால் நமக்காக யாராவது படிக்கிறோமா? படிக்கலை. கற்றதை விற்கவே விரும்புகின்றார்கள். நாமெல்லாம் என்ன சொல்கிறோம்? படிச்சுட்டோம், அதை தான் நம்ம அதையே தான் வெளியில் சொல்லணுன்றோம். படித்த துறைக்கு சார்ந்த துறை இல்லாமல் வேறு துறையில் வேலை கிடைச்சா நம்ம ஆளுங்க போக மாட்டேங்கிறாங்க. அப்படியே நம்ம விற்க விரும்பினாலும் அதை யாரும் எங்கேயும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லோரும் தான் படிச்சிருக்காங்க. உங்களை விட திறமையானவங்க எல்லோரும் இருக்க தான் செய்கிறாங்க. உங்கள்கிட்ட தான் மட்டும் படிக்கணுமா? உங்களை மட்டும்தான் உங்கள் அறிவு தான் அவங்க வாங்கணுமான்னு இல்லை. உங்களை போல் எவ்வளோ அறிவு இல்லை, படித்தவருடைய அறிவு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? உங்கள்கிட்ட என்ன தனித்திறமை இருக்குது? அதை வச்சு தான் நீங்கள் விலை போக முடியும். வேலை தேடி நகரம் என்னும் பெருங்கடலுக்குள்ளே நுழைந்து முத்தெடுக்க அனைவரும் முயற்சிக்கு தான் முயற்சி செய்து தான் இருக்கிறோம். அது எந்த அளவு அனைவருக்கும் சாத்தியம் என்று தெரியல. பெரும்பாலானோருக்கு அது ஒரு பலமுறை தோல்வியை தான் பரிசாக கொடுக்கப்படுகிறது. அதுவும் கிராமங்கள்லேருந்து வராங்க இல்லையா, அவங்க நிலை அதை விட மோசமாகவும் இருக்குது, அபாயகரமாக இருக்குது. இரண்டு உலகங்கள், அறிமுகம் இல்லாத உலகம், அறிமுகம் இல்லாத மனிதர்கள் எனும் என கனவு அனைத்தும் இங்கு தான் புதிதாகத்தான் அவங்களெல்லாம் இருக்குது. 20 வருடங்கள் கற்ற கல்வி சொல்லிக் கொடுக்காத ஒரு பாடத்தை அவங்க வேலை தேடுறாங்க இல்லையா, அந்த 1 வருஷ தேடலில் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து விடுது. முதல்ல நமக்கு எது தேவை என்று தெரிந்து கொள்ளணும். வாழ்க்கையில் வெற்றி பெற கல்வி அனுபவம் 2 மட்டும் போதவே போதாது. அடுத்தது என்னென்னு நாம் ஒரு தேடல் மனதுக்குள்ளே ஓடிக்கினே இருக்கணும். கற்பது எல்லாம் எவ்வளவும் எல்லையும் படிப்பதற்கு ஒரு எல்லையுமே கிடையாது. நீங்கள் எந்த வயசுலேயும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி கூட ஒரு நண்பர்கிட்ட வந்திருந்தார், அவர் யாருக்கும் 45 வயசு, இன்னும் நான் படிக்கணும், மேலே படிக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ படிப்பு என்பது வேலைக்காக மட்டும் அல்ல, நம்ம வாழ்க்கைக்கு, நம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு, வாழப்போகும் வாழ்க்கைக்கு கல்வி ஒரு மிக அவசியமாக தான் இருக்குது. ஆனால் இந்த கல்வி முறை நம்ம வாழ்க்கையில் நம்முடைய கனவுகளை இது நிறைவேற்றோம்னா கண்டிப்பாக நிறைவேற்றாது. நானும் நண்பரும் மாலை நேரத்தில் விழுப்புரத்தில் சென்னை சிக்ஸ் எதிர ஒரு காய்கறி கடையில் ஒருத்தர் ஆட்டோவில், 3 சக்கர வண்டியில் ஆட்டோவில் விற்று காய்கறி விற்றுந்தார். அவருடைய சந்தோஷமான
சிரிப்பான இன்முகத்தோடு அவர் விற்கிற அந்த பாவனை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட கேட்டிருந்தேன், ஒரு நாளைக்கு பேட்டி கொடுங்க, உங்களுக்கு பேட்டி கொடுதாங்க ஒளிபரப்புறோம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவர் ஜாலியாக தான் விற்கிறாரு, எந்த அவஸ்தமே இல்லை. ரோட்டு ஓரத்தில் கடை போட்டிருக்கார், மாலை நேரத்தில் விற்கிறார், சந்தோஷமாக விற்கிறார், வாழ்க்கை அனுபவிக்கிறார். அதே போல் ஒரு பானிப்பூரி விற்கிறார் இல்லையா, அவர் நாலு நாள் பேட்டி எடுத்தேன். அவர் உங்களுக்கு இதில் என்ன வருமானம், எவ்வளோ நேரம் வேலை அப்படின்னு கேட்டேன். அவர் ஈவினிங் ஒரு 4:30 வரேன், அதிகபட்சம் என்னுடைய ஒர்க்கு 8 மணியோட முடிஞ்சிடும், ஒரு நாளைக்கு எல்லா செலவு போக என் கையில் ஒரு 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் விற்கும், இந்த முகூர்த்த நாள்லாம் சில நாளில் எனக்கு 4000 ரூபாவோட விற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சாதாரண ஒரு பானிபுரிக்காரர் சாயந்தர வேலையில் ஒரு 4000 ரூபா சம்பாதிக்கிறார். நம்ம ஆள் பிஇ எம்இ முடிச்சுட்டு வேலை தேடி சென்னைக்கு போயிட்டு ஒரு 8000 to 10000 ரூபாய் வேலை செய்கிறாங்க, அதிகபட்சம் ஒரு 12000 ரூபாய் வேலை செய்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ இவங்க சின்ன வயசுலேருந்து கற்ற கல்விக்கு செலவு செய்திருப்பாங்கன்னு நினச்சா நம்மளுக்கு கண்ணீர் தான் வருது. ஏன்னோ தெரியல, படித்தா வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு இவங்க கனவோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு சுயத்தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு இவங்க உணரவே மாட்டுக்கிறாங்க. என்றைக்கு உணர்கிறாங்களோ அன்றைக்கி தான் வாழ்க்கை உங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய தடைகளை உடைத்தெறிங்க, புதிது புதிதாக எதா கற்றுக்கொண்டே இருக்குங்க. கற்றுக்கொள்ளும் போது சில இடையூறுகள் வரதான் செய்யும், அதையும் மீறி நீங்கள் கற்றுக்கினா தான் மற்றவங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் வழிகாட்டியாக இருக்க முடியும். அப்படி புதுசாக நீங்கள் எதுவும் கற்க முடியவில்லை எனில், நீங்கள் தேர்ந்தெடுத்த துறை இருக்குல்ல, அந்த துறையில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்படின்னு சாதித்து காட்டணும். அப்போ தான் நீங்கள் அதில் வந்து பெரியாளாக வர முடியும். தேடல் உள்ளவரை மட்டுமே இந்த வாழ்க்கையின் பல அழகிய தருணங்களை நம்மளால் உணர முடியும். அந்த தேடல் மாறிக்கொண்டே இருக்கும்போது தேடல் ஒன்று நிரந்தரமாக இருக்கும். ஆம் நண்பர்களே, தேடுங்கள் தேடுங்கள். உங்கள் எல்லை எதுவென்று தெரியும் வரை ஓடுங்கள். வெற்றி உங்களை தழுவும், உங்களை தழுவும் வரை தேடிக்கொண்டே இருங்கள். வெற்றி வெகு தூரமில்லை. விடியும் பொழுது வெற்றியுடன் விடியேற்றும். வாழ்க்கை வளமுடன். ஆனத்தொன்று திருமலைவாசன். நன்றி, வணக்கம்.